பண்ணீங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தரின் வரிகளுக்கு இணங்க உங்கள் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் இறைவனை வணங்குவது மரபு. அத்தகைய வகையில் எம் கல்லூரியின் அரபிக்துறை பேராசிரியர் ஒய் ஃபீர்னிஷா மேம் அவர்களை கிராத்வோர அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வஅநாபா வகவாஇபதிஹாகா لا يسمعون فيها لغما ولا كذابا جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه وَيَقُولُ الْكَافِرُ يَا لَيْتَنِي كُنْتُ تُرَابًا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கிராத்தோரிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு நடுவே சிறந்த பிறந்த மொழியாம் நாம் தாய்மொழி தமிழ்மொழி. அத்தகைய தாய்மொழியால் தரணி போற்றும் உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாளைய வரலாற்றின் நம்பிக்கைகள் எனும் ஒருநாள் இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுகாசினி எர்னஸ்ட் மேம் அவர்களையும், எம் கல்லூரியின் இயக்குனர் எம் எம் சாகுல் ஹமீது சார் அவர்களையும், இக்கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் முனைவர் ப மணிகண்டன் உதவி பேராசிரியர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கலை அறிவியல் மற்றும் கல்லூரி மாமல்லபுரம் அவர்களையும், மற்றும் எம் கல்லூரி பேராசிரியர்களையும், பிற கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் உதவி பேராசிரியர்கள் அதாவது சிறப்பு விருந்தினர்களை, மற்ற கல்லூரிகளிலிருந்து வருகை புரிந்திருக்க பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், அதாவது நாளைய வரலாற்றின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய எம் கல்லூரியின் மாணவிகள் மாணவர்கள் அத்தனை பேரையும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். எவரஸ்டின் கடல் உயரத்தை எட்டிவிடலாம், கடலின் ஆழத்தை அடைந்து விடலாம், ஆனால் உங்களின் வெற்றியை எங்களால் அளவிட முடியாது. அத்தகு சிறப்புக்கு உரியவர் நம் சிறப்பு விருந்தினர். நம் சிறப்பு விருந்தினரை பற்றி கூற வேண்டுமானால் எண்ணில் அடங்காதவை. சங்க இலக்கிய அமைப்புகளில் பொறுப்பாளராக, அதாவது தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை மாநில இணை செயலாளர், தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை திருச்சி மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பாரதாசர் பல்கலைக்கழகம், நச்சல்லை தமிழ் பேராலயம் மாநில தலைமை ஆலோசகர், திருச்சி மாவட்டத்தில் நச்சல்லை தமிழ் பேராலயத்தில் ஆலோசகராக இருந்துள்ளார். இப்படி பல இலக்கிய அமைப்புகளில் பொறுப்பாளராக இருந்து கொண்டு தன் இளம் வயதிலேயே சிறந்த சாதனைகளை புரிந்துள்ளார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், அதாவது திருவள்ளுவர் விருது, சிறந்த ஆய்வாளருக்கான விருது, அகத்தியர் விருது, பாண்டிய நாடு பல்லவர் விருது, சிறந்த நூலகர் பயன்பாட்டாளர் விருது, தாய்மொழி செம்மொழி விருது, கலைஞரின் செம்மொழி விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர்.
இரண்டு முறை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். இது போன்று தன் இளமை வயதிலேயே பல சாதனைகளை புரிந்த நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் பா மணிகண்டன் உதவி பேராசிரியர் தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாமல்லபுரம் சென்னை அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்பி கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆதியில் பிறந்த அன்னை மொழிக்கும் என்ற தாய் தந்தைக்கும் ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் எம் எம் தாகூர் தமிழ் அவர்களுக்கும் முதல்வர் முனைவர் சுதாசன் எர்னஸ்ட் அவர்களுக்கும் தமிழ்த்துறை தலைவர் முனைவர் சத்யா அவர்களுக்கும் தமிழ்த்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கோகிலா அவர்களுக்கும் மற்றும் சில பேராசிரியர் பெருமக்களுக்கும் முனைவர் சத்யா முனைவர் கோகிலா என்னையும் வழிநடத்திய எங்கள் ஆசான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பாரதிதாசன் உயிராய்வு மையத்தின் இயக்குனர் பிறந்தகை முனைவரார் கோகிலாசன் ஐயா அவர்களுக்கும் இந்த இணைய வழியை பார்த்து கொண்டிருக்கும் மாமல்லபுரம் எங்கள் தனலட்சுமி சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வர் பிறந்தகை ஐயா மதன் பெரியசாமி அவர்களுக்கும் இந்த கல்லூரியின் மிக உயர்ந்த பெயர்களாகவும் தங்கங்களாகவும் ஜொலிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்மிக்க மாணவ செல்வங்களே, நாளைய வரலாற்றின் நம்பிக்கைகள் என்ற தலைப்பு தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன், சரிங்களா? அப்படி எப்பவுமே யோசிக்கிறது ஒன்று, அதாவது இன்றைய மாணவர்கள் தான் நாளைய வரலாற்றின் நம்பிக்கைகள் என்பதை நான் ஆணித்தரமா நம்புவேன், சரிங்களா? ஏன் தெரியுமா? அதாவது நீங்கள் தான் நாளை இந்த திருச்சி மாவட்டத்தை கட்டி அளக்கூடிய கலெக்டராக வரக்கூடியவர்கள், நீங்கள் தான் இந்த திருச்சி மாவட்டத்தை கட்டி அளக்கூடிய கலெக்டராக வரக்கூடியவர்கள், நீங்கள் தான் இந்த திருச்சி மாவட்டத்தை காவல் காக்கும் காவல் ஆணையராக வரக்கூடியவர்கள், நீங்கள் தான் இந்த திருச்சி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக வரக்கூடியவர்கள். இப்படி இத்தனை சிறப்புகளையும் அன்பு மாணவர்களாகி நீங்கள் தான் பெறப்படுகிறீர்கள், சரிங்களா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு கூகுள் சிஇஓ யாருன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும், சுந்தரத்தின்னு சொல்லுவீங்க, சரிங்களா? அப்படி நாளை இதே ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து இதோ இந்த காணொலி வேளாக பார்த்து கொண்டிருக்கிற நம் மாணவிகளில் யாரோ ஒருவர் கூகுள் சிஇஓவாக வந்தார். இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, நம் திருச்சிக்கு மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதாக அமையும். அப்படித்தான் அந்த கூகுள் சிஇஓவாக வருவதற்கு உங்களிடத்தில் ஒரு தன்னம்பிக்கை விதையை ஊன்றி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், சரிங்களா? அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்திருக்கிறார், அவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார், எளிய குடும்பத்தில் பிறந்தவர், விளக்கொலியில் படித்தவர், இப்படி பல்வேறு வகையில் அவரை பற்றி நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் நாம் பார்த்தோமானால் அவரிடம் ஒரு பள்ளி மாணவி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா கேட்கிறார்? பெண்கள் முன்னேற என்ன வழி என்று கேட்கிறார். அதற்கு அந்த நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகின்றார், என்ன தெரியுமா சொல்லுகின்றார், நீங்கள் அதாவது பெண்கள் முன்னேற கல்வி மிக முக்கியமானது, அதேபோல அந்த பெண்கள் பங்கேற்கணும், அதுபோல அங்கீகாரம் போன்றவை இதெல்லாமே மிக முக்கியமானது பெண்களுக்கு முன்னேற அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தார், சரிங்களா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையுமே வரலாறாக எப்போதுமே அமைவதில்லை, ஆனால் ஒரு சிலருடைய வாழ்க்கை மிக சிறந்த வரலாறாக மாறும். அப்படித்தான் என்னுடைய அன்பு மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய வரலாறும் ஒரு நாள் மிகச்சிறந்த அளவில் வர வேண்டும், வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்க, சரிங்களா? நமக்கு எப்போதுமே இப்ப பேசிட்டே போனா நல்லா இருக்கு, ஆனா இடையில உங்களுக்கு கதை சொல்லணும், சரிங்களா? அப்படி ஒரு சில கதைகள் நம்ம போவோம், ஒரு கதைகளை போவோம், சரிங்களா? ஒரு இலக்கு பற்றி ஒரு கதை, அதாவது ஒரு செந்துறவி இருக்காரு. ஒரு செந்துறவி என்ன பண்றாரு தெரியுங்களா, ஒரு நாள் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போறப்போ போகிற வழியில வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட மரங்கள் இருக்கக்குள்ள மரங்கள் இருக்குது, மரங்கள்ல பாத்தீங்கன்னா அம்பு சரியா எழுதப்பட்டிருக்கு, அம்பு சரியா எழுதப்பட்டிருக்கு. இது என்னடா பார்த்துட்டு இருக்கக்குள்ள அப்படியே போயிட்டு கேட்பா, சரியா அம்பு எழுதப்பட்டிருக்கு, யார் வந்து அம்பு எழுதிருப்பா அப்படின்னு பாத்துக்கொள்ள ஒரு சின்ன சிறு சிறுமி இருக்காங்க. அந்த சிறுமி கையில அம்போட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவர் துறவி கேட்கிறாரு போயிட்டு திரும்பி, என்னம்மா நீங்க தான் அந்த அம்பு எல்லாம் எழுதிங்களா அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க,
சொல்றாங்க, ஆமா நான் தான் அந்த அம்மை ஏது அப்படின்னு கேக்குறப்போ, மிக சுத்தியா சுத்தி குழந்தையா இருக்கு அப்படின்னு கேக்குறப்போ, எப்படிமா இதெல்லாம் பண்ண அப்படிங்கிறப்போ, நான் ஒண்ணும் பண்ணல, இந்த அம்மை நான் சொருகிடுவேன், இந்த மரத்துல சொருகிடுவேன், இந்த மரத்துல சொருகிட்டு அதை சுத்தி நான் வந்துட்டு எப்படி அதை சுத்தி நான் வந்துட்டு வட்டம் வரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இலக்கு எது என்னவோ அந்த இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும். அந்த அப்படி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய இலக்கு மிக சரியான வகையில அமையும். சரிங்களா? அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இப்படித்தான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த இலக்கு சார்ந்து நம்ம யோசிக்கிறப்ப பல சாதனைகள் நம்ம புரியும் போது நம்ம டார்கெட் என்னவோ அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். நம்ம டார்கெட் என்ன, இன்னைக்கு நம்ம இளங்கலை படிச்சுட்டு இருக்கீங்க, நம்முடைய அந்த மாணவர்கள் இளங்கலை படிச்சுட்டு இருக்கீங்க, இளங்கலை படிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து முதுகலை போகணும், முதுகலை போயிட்டு அதுக்கு அடுத்து அறிவியல் அறிஞர் போகணும், அடுத்து முனைவர் பட்டம், இப்படி தொடர்ந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம இலக்கு இன்னைக்கு இளங்கலை நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இலக்கு வந்துட்டு இளங்கலையோட நின்று போக முடியும், அடுத்து வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகிறதுக்கான ஒரு டார்கெட், அதாவது இலக்கை நீங்க வைக்கணும். சரிங்களா? அப்ப வேலை நமக்கு மிக அவசியமானது, வேலை மிக அவசியமானது, அதே நேரத்தில் கல்வியும் மிக அவசியமானது. கல்வி அவசியமானது என்று சொன்னால் அந்த கல்வி தான் நமக்கு மிகப்பெரிய பயனை தரக்கூடியது. சரிங்களா? அப்ப நம்ம இலக்கு என்னவா இருக்க வேண்டும், ஒரு வேலை நோக்கி இருந்தா இருந்தாக வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய அடுத்த கட்ட படிப்பு என்னவோ அதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் ஒரு இடத்துல இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இங்கு நம்முடைய இளங்கலை மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கே இருக்கின்றீர்கள், அதனால தான் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறேன். சரிங்களா? அப்புறம் சார் நான் வந்து சொன்னேன்ல கதை சொல்றேன்னு சொன்னல, சரி ஓகே சார் கதை மட்டும் சொன்னலாம், ஓகே அடுத்து இன்னொரு கதையும் கொஞ்சம் போகலாம். சரி அடுத்து போகலாம். அந்த கதையை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கரடி குட்டி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம வீட்டிலலாம் நாய்க்குட்டிலாம் இருக்கும்ல, சின்ன சின்ன குட்டிகள்லாம் இருக்கும், சின்ன சின்ன நாய்க்குட்டி, அதே போல் கரடி குட்டி ஒன்று இருக்கு. சரியா? கரடி குட்டி இருக்கு, கரடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி அந்த கரடி குட்டி இருக்குது, அப்படி அந்த கரடி குட்டியானது யோசிக்குது, அதாவது தன்னுடைய காலை எடுத்து முன்னாடி வைக்கணுமா, தன்னுடைய காலை முன்னாடி வைக்கணுமா, அல்லது பின்னாடி வைக்கணுமா, அல்லது இரண்டு பக்கம் வைக்கணுமா, அல்லது தன்னுடைய காலை பின்பக்கமாக கொண்டு போகணுமா அப்படின்னு யோசிக்குது. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, எதுவுமே யோசிக்காது, சும்மா போயிட்டேரு, சும்மா நடந்துட்டேரு, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய இலக்கு என்னவோ அது மட்டும்தான் உன்னுடைய கனவா இருக்கணும், நினைவா இருக்கணும், அது மட்டும் நீ யோசிச்சா போது உன்னுடைய மிகச்சிறந்த சாதனைகளை நீ படைத்ததற்கான அத்தனை அத்தனை வந்துட்டு முகாந்திரமும் இருக்கு. சரிங்களா? அது போலதான் நான் எப்போதுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், என்ன அப்படின்னா கல்வி மிக அவசியமானது சொல்லுவேன். எப்படி இருக்குன்னா கல்வி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். அப்ப கல்வி மிக அவசியமானது. அப்போ நம்முடைய போகின்ற வழியில நமக்கு தெரியவில்லை, நடந்து போறப்போ நிறைய கல்லு முள்ளா இருக்கு, கல்லு முள் இருக்குமா, அப்ப அந்த கல்லு நம்ம என்ன பண்ணுவோம், சரி நடந்து நடந்து போறோம், அந்த கல் அப்படியே போட்டு போவோம், அப்படி போகும் நடந்து போறப்போ, அதாவது போகிற வழியில கல்லு கிடைச்சா கல்லு எடுத்துட்டு போட்டுப்போம், முள் இருந்தா முள் எடுத்து போட்டு போவோம். அப்ப அந்த நமக்கான அந்த ஒரு பண்பு நம்ம கிட்ட இருக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு செய்தி சொல்றேன், கிராமப்புறங்கள்லாம் நாங்கெல்லாம் இருக்கக்குள்ள கிராமப்புறங்கள்ல அங்கெல்லாம் என்ன அப்படின்னா தண்ணி தண்ணி இருக்குல்ல, தண்ணி தண்ணிக்குழாய் இருக்கும், அந்த தண்ணிக்குழாய் திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி போறப்போ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நானும் நிறைய நிறைய என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தண்ணீரை போய் நிறுத்திட்டு இருக்கும். ஏன்னா தண்ணீரோட அவசியம் நமக்கு தெரியும். அது போலதான் தண்ணீர் எப்படி மிக அவசியமானதோ, தண்ணீரை போல மிக அவசியமானதான் கல்வியும் என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து எப்போதுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், எப்போதுமே என்ன சொல்லுவேன், நான் வகுப்புலையும் சரி, நாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் சரி, இங்கே நம்முடைய இணையவர்கள் நான் நண்பர்களை இணைஞ்சிருக்கேன், என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், நான் சொல்லலாம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நீங்கள் புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள், நூலகங்களுக்கு செல்லுங்கள் என்று எப்போதுமே நான் கூறுவது என்னுடைய வழக்கம். சரிங்களா? அது போலதான் உங்களுக்கு எல்லாமே பகத்சிங், அம்பேத்கர், சார் நீங்கள் அண்ணா போன்ற மிகப்பெரும் அந்த தலைவர்களையும் அந்த பேச்சாளர்களையும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் இந்த நாட்டுக்காக இத்தனை சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள், அண்ணாவா இருக்கட்டும், பகத்சிங்கா இருக்கட்டும், அல்லது அம்பேத்கராக இருக்கட்டும், இப்படி மிகப்பெற்ற தலைவர்கள் எல்லாமே இவர்கள் எல்லாம் இத்தகைய எப்படி நேசித்தார்கள், உங்களிடம் நான் மிக அழகாக சரி செய்யப்படுகிறேன். சரிங்களா? அப்படித்தான் பகத்சிங் இருக்கார். சரிங்களா? பகத்சிங் யாருன்னு கேட்டீங்கன்னா, பகத்சிங் நமக்கு எல்லாம் தெரியும், அவர் விடுதலை போராட்ட வீரர், தன்னுடைய தூக்கு மேடைக்கு செல்லும் வரை, தன்னுடைய தூக்கு மேடைக்கு செல்லும் வரை லெனினுடைய புரட்சி அந்த ஒரு நூலை படித்து விட்டு தான் நான் தூக்கு மேடைக்கு செல்வேன் என்றார். அதாவது தூக்கு மேடைக்கு செல்லும் வரை படித்து கொண்டிருந்தவர் தான் நம்முடைய பகத்சிங் அவர்கள்.
உங்களுக்கு அம்பேத்கர் சொன்னா அம்பேத்கர் லண்டனுக்கு ஒரு முறை செல்கின்றார். அம்பேத்கர் லண்டனுக்கு ஒரு முறை செல்லும் போது அங்கே அவருக்கு அறை ஒதுக்குறாங்க, அதாவது அவர் தங்கத்துக்கு அறை ஒதுக்குறாங்க. அப்படி அறை ஒதுக்கும் போது அவர் கேட்கின்றார், எனக்கு அறை நீங்கள் ஒதுக்குகிறீர்களே, ஆனால் நீங்கள் ஒதுக்கும் அறை எங்கே திரும்ப இருக்க வேண்டும், எங்கே திரும்ப இருக்க வேண்டும், நீங்கள் என்னுடைய அதாவது நான் தங்குகின்ற அறை ஒரு நூலகத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மாமேதை, சட்ட மேதை என்றெல்லாம் சொல்லுவோம் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அந்த மனிதர் கூட, அப்படிப்பட்ட அந்த மனிதர் நான் தங்குவதற்கு லண்டனில் இடம் கொடுத்த போது கூட எனக்கு பக்கத்தில் நூலகத்திற்கு அருகே எனக்கு அறை ஒதுக்குங்கள் என்று சொன்ன மனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படித்தான் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். பிறவிங்கர் அண்ணாவை பத்தி சொன்னேன். பிறவிங்கர் அண்ணா அவருக்கு அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்க போது அறுவை சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அவரை சென்று பார்த்த போது உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது உடனடியாக அண்ணா அவர்கள் சொன்னார், அதாவது நீங்கள் எனக்கு அறுவை சிகிச்சை செய்யும் கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள், நான் இந்த புத்தகத்தை வாசித்து விட்டு வருகிறேன், இப்படி இந்த புத்தகத்தை நான் வாசித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மனிதர் தான் பிறவிங்கர் அண்ணா. இப்படி என்னுடைய வாழ்நாளில் நான் வந்துட்டு ஒரு மூணு பேருக்கு மிக முக்கியமான கடமை பண்ணேன். என்னுடைய வாழ்நாளில் மிக முக்கியமா மூணு பேருக்கு கடைபட்டிருக்கு. அப்படி மூணு பேர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய பெற்றோர்கள், பிறகு எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள், மூன்றாவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புத்தகங்கள். ஏன் தெரியுமா அன்பு மாணவர்களே, அன்பு செல்வங்களே, நான் ஏன் தெரியுமா மூவருக்கு கடைபட்டேன் என்று சொன்னேன், இதோ அடுத்து சொல்கின்றேன் கேளுங்கள். பெற்றோர்கள் தான் என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். பெற்றோர்கள் என்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆசிரியர்கள் தான் மாணவர்களே, ஆசிரியர்கள் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் தங்க மாணவர்கள் ஆசிரியர்களே மாணவர்களே, இப்படி ஆசிரியர்கள் தான் என்னை சான்றோர்களுக்கு அறிமுகப்படுத்தின. நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு, ஆசிரியர்கள் என்னை சான்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னாலவா இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் 2017 என்னுடைய நெறியாளர் முனைவர் கோஞ்சராஜன் ஐயா அவரிடம் சென்ற போது எனக்கு உடனடியாக அங்கே நான் படிப்பதற்கு இடம் கொடுத்தேன். அப்படி அந்த மனிதர் இடம் கொடுத்ததால்தான் என்னால் இந்த திருச்சி மாவட்டத்தில், நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் தான் என்னுடைய இந்த ஒரு 5 காலம் அங்கே நான் தொடர்ந்து பயணிக்க முடிந்தது. பல்வேறு வகையான சான்றோர்களையும் அறிஞர்களையும் நான் சந்திக்க முடிந்தது. அப்படி திருச்சியில் படித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் தான் எனக்கு முன்னாடி சொன்னார்கள், நான் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவையின் மாநில எழுச்சியாளர் இருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த தமிழ் பட்டறையை தந்தது திருச்சி, எனக்கு தாமரை கழகம் அறிமுகப்படுத்திய திருச்சி. அப்படிப்பட்ட அந்த திருச்சியில் நான் படிப்பதற்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய நெறியாளர் முனைவர் பிறந்தகை ஐயா கோவிந்தராஜன் ஐயா. நான் அவரை நினைவு கொள்வதற்கு மிகவும் கடமைப்பட்டேன். அவர் இல்லை என்றால் என்னால் எப்படி இந்த சமூகத்திற்கு என்னை அடையாளப்படுத்திக்க முடியும், அதுதான் உண்மை. நான் அதைத்தான் சொன்னேன், ஆசிரியர்கள் என்னை சார்ந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொன்னேன். இப்படி அதுக்கு அடுத்த புத்தகங்கள் மட்டுமே என்னை உலகிற்கும் சார்ந்தவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினேன் சரிங்களா. அது ஏன் தெரியுமா, அதாவது இந்த புத்தகங்களை தொடர்ந்து நான் வாசித்து முடிந்த காரணத்தினால்தான் இந்த உலகில் இந்த மணிகண்டன் என்ற ஒருவன் தெரிந்திருக்கின்றான். அதுவே இவன் புத்தகங்கள் மீது பாசமோ பற்றோ வைக்காமல் இருந்திருந்தால் இந்த மணிகண்டன் இந்த உலகம் அறிந்திருக்காது ஒருபோதும் சரிங்களா. இது நான் எப்பொழுதுமே நான் எனக்காக சொல்லவில்லை, இந்த மாணவர்களை இங்கே தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். இன்னொன்றை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையில் நாம் புத்தகங்களை வாசிப்பதற்கான அத்துணை முகாந்தரமும் நம்முடைய கல்லூரி நமக்கு தருகிறது. கல்லூரி நமக்கு புத்தகங்களை வாசிப்பதற்கான அத்துணை பயன்களையும் தருகிறது. கல்லூரியில் பேராசிரியர்கள் நடத்துகின்ற பாடம் மட்டும் நமக்கு முக்கியமில்லை, அதை தாண்டி நீங்கள் இந்த உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவசியம் தெரிந்திருக்க வேண்டியது பல்வேறு புத்தகங்களை சரிங்களா. பல்வேறு புத்தகங்கள் எனக்கு எண்ணிலடங்கா புத்தகங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கவிப்பேரர் சுவயமத்தை சொல்லலாம், இப்படி ஜானகிராமன் சொல்லலாம், ஜெயகாந்தன் சொல்லலாம், இப்படி பல்வேறு வகையான எழுத்தாளர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அத்துணை மனிதர்களையும் சிறுகதைகளையும் கவிதைகளையும் நாவல்களையும் நீங்கள் படித்து தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு புத்தகங்கள் மட்டும்தான் முக்கியமானது அல்ல, நமக்கு கல்வி மிக அவசியமானதான், புத்தகங்கள் அவசியமானதான். அதனை தானே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு புத்தகங்களை தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படி இணைந்து கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அன்றாடம் நான் இன்னொன்று சொல்லுவேன் மாணவர்களே, செய்தித்தால் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். வகுப்புகளில் நான் போகின்ற அத்தனை வகுப்புகள்னு சொல்லுவேன், எப்பொழுதுமே சொல்றதுதான், செய்தித்தால் வாசிக்க வேண்டும். செய்தித்தால் மட்டும்தான் உன்னை இந்த உலகில் நீ இருக்கின்றாய் என்பதற்கான அடையாளத்தை காட்டுகிறது. செய்தித்தாள் அன்றாட செய்தித்தாள் வாசிக்கணும், நியூஸ் பார்க்கணும், செய்தியை பார்க்கணும், தப்போ சரியோ நீ பார்க்கணும்,
என்னுடைய இளங்கலை நான் சேர்வதற்கு முன்னால் அதாவது பிளஸ் டூ வரை 12 வகுப்பு படித்த போது விடுமுறை நாட்களில் நான் அதிகம் வாசித்தது செய்தித்தாள்களையும் செய்தி சேனல்களை தான் பார்த்திருந்தேன். எனக்கு இந்த சமூகத்தின் மீதான அத்தனை அக்கறையும் இருக்கின்றது. ஏன் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அத்தனை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய அரசியல்வாதிகள் யார், நம்முடைய அரசியல்வாதிகள் யார், நம்ம நாடு எப்படி இருக்கிறது, இந்த நாட்டின் பிரதமர் யார், இந்த நாட்டின் முதலமைச்சர் யார், இத்தனையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதற்கு நாம் தெரிஞ்சிருக்க வேண்ட ஒரே இலக்கு நாம் எப்பொழுதுமே செய்தித்தாளை கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் நான் இங்கே பதிவு செய்யப்படும். அந்த மாணவர்களே, நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் செய்தித்தாளை வாசியுங்கள், செய்தித்தாள் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள், புத்தக வாசிப்பினை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட புத்தகங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது அது சார்ந்த ஒரு சின்ன கதை மட்டும் பதிவு செய்யறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர் ஒருவர் சின்ன பசங்களை எப்போதுமே புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாராம். ஒரு பெரியவர் எப்போதுமே சின்ன பசங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பாங்க, அவர் எல்லாருமே மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகல, சின்ன பசங்களாம் கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாமா இன்னைக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மாமா இன்னைக்கு புத்தகம் வாங்கிட்டு கேட்கிறப்போ அந்த குழந்தைகள் சொல்றாங்க, இந்த குழந்தைகள்ட்ட அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைங்க ரொம்ப இது பண்றாங்க, மாமா இங்க ஒளிய வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடுறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, வீடெல்லாம் தேடுறாங்க. அப்படி தேடும் போது அந்த பிள்ளைகள் பல புத்தகங்கள், பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்கள்லாம் அந்த பிள்ளைகள் வந்து சரிச்சிடறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல, அதாவது தேடும் போது கலைச்சிருவாங்க, வேலை புக்கு மேல வந்து கலைஞ்சிருச்சு. அப்படி கலைஞ்ச உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு அந்த பெரியவர். அவர் திரும்பி பார்த்தா அந்த பிள்ளைங்க ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறாங்க, அப்படியே ரொம்ப அமைதியாக நிற்கிறாங்க. அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகளை விழுங்கும் பார்வையாரு, அப்படியே அப்படியே மிரட்டுற மாதிரி பார்க்குறாரு அந்த குழந்தைகளை. அந்த பிள்ளைங்க ஒன்றும் பண்ண முடியல. ஒரு நிமிஷம் போது, ரெண்டு நிமிஷம் போது, மூணு நிமிஷம் போது அந்த பிள்ளைகள் அப்படியே பிரம்மப்படுத்தி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ண தெரியல, நம்மளை அடிக்கப்படாதா மாமா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனா அவர் அடிக்கல. என்ன தெரியுமா பண்ணாரு அந்த மாணவர்களே, அவர் வந்து அடிக்கல. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அதாவது நீங்க இவ்வளவு தேடுங்க இல்ல, ஆனா எங்கேயுமே இந்த புத்தகம் கிடைக்கல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மூலையில இருந்த ஜன்னல் எடுத்துட்டு வந்து, ஜன்னல்ல இருந்து ஒரு குறுகிய புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைங்க கொடுக்குறாரு. அதுல அந்த கொடுத்த உடனே அதுல ஒரு பையன் சேட்டை பண்ணான். நமக்கு தெரியும்ல, எப்போதுமே பிள்ளைகள் எப்போதுமே சேட்டைகள் பண்ணுவாங்க. அப்படி சேட்டைகள் பண்ணும்போது பிள்ளைகள் அது ஒரு பையன் என்ன பண்றான், மாமா நான் இந்த புத்தகம் எனக்கு தான், மாமா இந்த புத்தகம் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துன்னு ஓடுறோம். அப்போ ஓடுறப்ப சொல்றாரு, இனிமேல் இந்த மாதிரி புத்தகம் வாங்கிட்டு வர மாட்டான். அப்போ சொல்லிட்டு உடனே அந்த குழந்தை வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு, இப்போ இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புத்தகங்கள் மீது குழந்தைகளுக்கு பாசம் இருப்பது மிக தெளிவா. இந்த எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு வரலாறு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறத போயிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் செய்தீங்கன்னு கேட்கிறாங்க. எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறத போயிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட சாதனைகள் செய்தீங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க பாத்துங்க, அவர் சொல்றாரு, இயல்பான எளியவண்ணான் புத்தகங்களை படித்து மேகங்களில் மிதந்தவண்ணான், நான் அசாதாரணமான கனவுகளை கண்டு அசாதாரணமாக ஊக்கத்தோடு உழைத்தேன். சிம்பிள், அவ்வளவுதான் உணர்ச்சி. இப்படிதான் சொல்றாரு, அதாவது நான் புத்தகங்களை வச்சா மேகங்கள்ல தவந்த நான் கனவுகளை கண்டு அசாதாரணமா போயிட்டு இருந்தேன். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக எளிமையா சொல்லிருக்க. என்னை பத்தி முதல்ல சொன்னாங்க, அதாவது அம்மையா சத்யா சொன்னாங்க, அதாவது நான் விருதுகள் பெற்றிருந்தேன். அப்படி விருதுகள் பெற்றதற்கு எனக்கு நான் என்ன எதுக்கு உண்ணுது, அதாவது நான் சிறந்த நூலக பயன்பாட்டாளர் விருது பெறுவதற்கு காரணம் திருச்சி பாரதேசன் பள்ளி. நான் நம்முடைய திருச்சி பாரதேசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் தொடர்ந்து நூலகத்துக்கு போவேன், தொடர்ந்து இடைவிடாமல் நூலகத்துக்கு போவேன். என்னுடைய காலை மாலை எப்பொழுதுமே நூலகம் தான். அதாவது காலையில் 10 மணிலிருந்து 5 மணி வரை பல்கலைக்கழக துறை என்றால், காலையில் 7 மணி 8 மணி வரை நூலகமும், மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை நூலகமும், இப்படி நூலகம் என்று இருந்து அப்படித்தான் எனக்கு பல்வேறு அறிவுகளையும் பல்வேறு தலைவர்களையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நான் சென்ற காரணத்தினால் தான் 2018-19 கல்வியாண்டில் எனக்கு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக நூலகத்துறையானது சிறந்த நூலக பயன்பாட்டாளர் என்ற விருதை வழங்கி, நான் இது பெருமைக்காக சொல்லவில்லை, அன்பு மாணவர்களே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நூலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை நம்பிக்கையில் தான் உங்களிடத்தில் பேச, அதாவது கூறி சரிங்களா.
இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன கதை வச்சோம். இன்னைக்கு மாணவர்கள் நீங்க எல்லாமே கண்டிப்பா அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், வேலைக்கு வேலைக்கு போகணும்னா நேர்காணல் சந்திக்கணும். நேர்காணல் அப்படின்னா இன்டர்வியூ, இன்டர்வியூ சந்திக்கணும். அது சார்ந்த ஒரு சில கதைகள் இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு மாணவர்களே, அன்பு மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் இப்போது கதைகளுக்கு நம்ம சொல்வோம். அதாவது ஒரு கடை இருக்குது, மூணு பேர் வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். மூணு பேர் வேலைக்கு போறாங்க. அப்ப மூணு பேர் வேலைக்கு போறப்போ அந்த மூணு பேர்ல எல்லாமே காலையில் சாப்பிடல, காலையில் போறேன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் சாப்பிடல, சாப்பிடாம அந்த வேலைக்கு போகணும்னு போறாங்க. ஒரு பன் கடைக்கு போறாங்க, பன் கடைனா பண்ணு, ஓகேவா? அந்த பண்ணு கடைக்கு போறாங்க. அங்க ஒரு அம்மையார், ஒரு பெண் தான் அங்கே வந்துட்டு முதலாளியா இருக்கிறாங்க. ஒரு பெண் தான் அங்கே முதலாளியாக இருக்கின்றால் அவள் கேட்கின்றால், நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் பண்ணு கொடுக்குறாங்க. பண்ணு சாப்பிட்டுக்கு அப்போ நம்ம மூணு பேர் போறோம், மூணு பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூணு பேர்ல என்ன பண்றாங்க, மூணு பேர்ல ரெண்டு பேரை தொடர்ந்து பேசினே இருக்கிறாங்க. பேசி கொண்டு இருக்கிறார்கள் இருவர், ஒருவர் அமைதியாக இருக்கிறார். அந்த பெண் சொல்கின்றால், இந்த அமைதியா இருக்கிறா பெரியங்களா, அவருக்குத்தான் வேலை கிடைக்கும். நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் நீங்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வேலை கிடைக்காது என்று கூறுகின்றார். உடனடியாக அங்கு அந்த இந்த பண்ணை சாப்பிட்டு அவங்க எல்லாம் மறுபடியும் வேலைக்கு போறாங்க, அந்த இன்டர்வியூக்கு போறாங்க, நேர்காணலுக்கு போறாங்க. நேர்காணலுக்கு போறப்போ அதே போல அந்த அம்மையார் சொன்ன மாதிரியே, அந்த ஒருவர் மட்டும்தான் அமைதியா இருந்தா தெரியுங்களா, இந்த ஒருவர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். நீதி பேசிட்டு ரெண்டு பேரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற பண்ணானது விற்பனைக்கு போகாது, அமைதியா விழுகின்ற அந்த பண்ணு தான் விற்பனைக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்கிறோமோ அந்த அமைதி மட்டும் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்தினையும் மிகப்பெரிய அந்த பண்பினையும் நமக்கு கற்றுத்தரும். அதுதான் ஒருவனுக்கு வேலையும் வாங்கி தந்திருக்கிற என்ற மிகச்சிறந்த கதையை இங்கு நாம பதிவு செய்கிறோம். சரிங்களா, எனக்கு இந்த அமைதியா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன தெரியுங்களா, நான் இளங்கலை படித்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நான் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நான் முடிச்சுட்டு போற ஒரு நோட்டு வாங்க, நோட்ஸ் ஆஃப் நோட்டான்னு சொல்லுவேன், அதை வந்து எழுதுவாங்க. அப்படி நான் எழுதி வாங்கும் போது என்னை சொன்னவர்கள் அத்தனை பேருமே, இவன் அமைதியா இருக்கின்றான், மணிகண்டன் நீங்கள் அமைதியா இருக்கின்றனர் என்று சொன்னார்கள். அந்த அமைதி மட்டும்தான் என்னை முதிரடையும் ஆய்வில் நடிகர் முனைவு பட்டம் பெற வைத்தது என்று முனைவு பட்டம் இன்னும் பெறவில்லை, அதில் தொழுவென்ற நம்பிக்கை. சரியா, அப்படி இந்த காலகட்டம் இப்படிதான் நம்ம வாழ வேண்டும். அமைதியா ஒருவன் வாழ்க்கையை நடத்துகின்றான் என்றால் அந்த வாழ்க்கை அவனுக்கு மிகச்சிறந்த பரிசனை வழங்க தயாராக இருக்கிறது. அன்பு மாணவர்களே, அன்பு மாணவர்களே, இப்படியே போயிட்டு இருக்கோம். இப்படி பாத்தீங்க அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு இந்த அமைதியா இருந்தோம் பத்தி பேசிக்கணும், அமைதியா இருந்தோம். ஆனா அது நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட் தெரியும் எனக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய காலகட்டத்துல அவர் வந்துட்டு ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. பேசும்போது அவர் ஒரு கதை ஒன்று, சீன மூங்கில் ஒன்று இருக்குதுங்க, சீன மூங்கில், அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு தர ஏதாவது ஒரு நிலத்துல மூங்கிட்டாங்க, அது 5 ஆண்டுகள் சீன மூங்கிலானது 5 ஆண்டுகள் அந்த நிலத்தில் போட்டும், 5 ஆண்டுகள் அந்த நிலத்தில் போட்டும் அது வளரவே இல்லை. என்னடாச்சுன்னு சொல்லுவாங்க, தண்ணி ஊத்தினே இருக்கிறாங்க, வளரவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் பார்த்துங்க, அந்த 5 ஆண்டுகள் கழித்து அந்த சீன மூங்கிலானது அடுத்த ஒரு 30 நாள்களில் 9 அடி உயரத்துக்கு வளர்ந்துவிட்டது. அதாவது எந்த அளவுக்கு இந்த மூங்கில் அமைதியாக இருந்ததோ, அமைதியாக இருந்து அடுத்த கொஞ்ச நாள்களில் மிகச்சிறந்த பரிசுகளை பெற்று மிகச்சிறந்த உயரமான அளவுக்கு அந்த சீன மூங்கில் வளர்ந்தது. அதுபோலதான் அன்பு மாணவர்களே, நீங்கள் எப்பொழுதுமே ஒன்று யோசிக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக ஒன்றுமே தெரியாது என்று சொல்லாமல், எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லாமல், இதோ நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் நீங்கள் மூங்கிலிடத்தில் வளர்த்துக் கொள்ளுங்கள். சீன மூங்கில் முடியாது என்றால் அந்த தரைக்குலையை அழுது போயிருக்கும். சீன மூங்கிலானது முடியாது என்று நினைத்திருந்தால் தரைக்குலையை மூழ்கி இருக்கும். ஆனால் அது முடியும் என்ற ஒற்றை காரணத்தினால் 5 ஆண்டுகள் காத்திருந்து அடுத்து ஒரு 6 அதாவது அடுத்த 30 நாட்களில் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்துச்சு. அதுபோல மாணவர்களே, உங்கள் சாதனைகள் உங்களுக்கு தெரியாது, உங்கள் கண்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் எங்களுடைய எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம், உனக்கு கவிதை எழுத தெரியும் சொல்லுவோம், உனக்கு கட்டளை எழுத தெரியும் சொல்லுவோம், ஆனால் நாங்கள் தெரியும் என்று சொல்லுவோம் என்றால் ஏனென்றால் அது எங்களுக்கு தெரியும். என் அன்பு மாணவர்களே, நீங்கள் எத்தனை திறமைசாலிகள் என்று
எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மாணவர்களே, ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கிறார், மாணவர்களே விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விவசாயி வந்துட்டு ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. இது ஒரு சின்ன கதை தான், சரிங்களா? எந்த அளவுக்கு நாம நன்மையும் தீமையும் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கான ஒரு சின்ன கதை. என்னன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள் இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு கொள்ளுற ஒரு சின்ன குட்டி கதை, சரிங்களா? அதுதான் இப்ப நம்ம ஒரு இந்த நன்மை தீமை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒரு நன்மை வரும் தீமை வருது நம்ம எப்படி எடுத்துக்கணும், அதை மிக தெளிவா இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், நம்முடைய கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விவசாயி தன்னுடைய நிலங்கள்ல வருகிற சொற்ப பணத்தை வச்சுதான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஓட்டு கொண்டு இருக்கும் போது அவர் வைத்திருந்த ஒரு குதிரை காணாமல் போகிறது, வைத்திருந்த ஒரு குதிரை காணாமல் போகிறது. மாணவர்களே, அந்த ஊர்ல உள்ளவங்க கேட்டாங்க, அச்சோ உனக்கு துரதிருஷ்டம், உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, உன்னோட குதிரை உன்னை விட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவர் பதில் என்ன தெரியுங்களா, இது இருக்கலாம் இருக்கலாம், அப்படியே ஒரே பதில், அவ்வளவுதான் இருக்கலாம். அதுக்கு அடுத்து அந்த போன குதிரை இருக்குல்ல, அது வந்துட்டு மூன்று குதிரையா வருது, மேல ரெண்டு குதிரையா கூட்டு வந்துருச்சு. அப்படி கூட்டு வரும்போது மறுபடியும் அந்த ஊருக்கு சொன்னாங்க, உனக்கு அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்குது அப்படின்னு. அவர் இருக்கலாம், ஒரே பதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து சொல்றாங்க, அதுக்கு அடுத்தது அது கொஞ்ச நாள் என்ன பண்ணுறோம்னா, அவங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய பையன் வந்துட்டு நடந்து போறாரு, இந்த குதிரையை ஓட்டிட்டு போறப்போ தடுக்கி விழுந்து கால் முடிஞ்சிருச்சு, கால் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்படி கால் முடிஞ்ச உடனே ஊருக்காரங்க சொல்றாங்க, உன்னுடைய பையனுக்கு கால் முடிந்து விட்டது, உனக்கு என்ன ஒரு நல்லது நடந்தா ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் கேட்டு கொண்ட அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அந்த விவசாயி இருக்கலாம், ஒரே பதில் இருக்கலாம் இருக்கலாம், ஒரே பதில். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு நாள் நடக்குது, அதாவது ஊர்ல போர் நடக்குது. அப்படிப்பட்ட போர் நடக்கும் போது மாணவர்களே, போர் நடக்கும் போது வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் போருக்கு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த இந்த இடத்த நம்ம யோசிக்கணும், அவர் இருக்கலாம் இருக்கலாம் என்று பதில் சொன்னார், தெரியுங்களா? இந்த இடத்தின் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, உன்னுடைய மகனுக்கு கால் முறிந்தது அதிர்ஷ்டம் துர்தஷ்டம் என்றால், இந்த போருக்கு உன் மகன் செல்ல முடியவில்லை அது அதிர்ஷ்டம் என்றார்கள். அவன் அப்பாவே அந்த விவசாயி இருக்கலாம் என்ற ஒரே பதில் சொன்னான். இப்படி நம்முடைய காலகட்டத்தில் எது நடக்கும் போது நல்லதே நடக்கும், நன்மையோ தீமையோ அதை விட்டு அழித்து செல்லுங்கள் என்றை விட நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மாணவர்களே, உங்களுக்கு எல்லாம் எறும்பு எறும்பு தெரியும், எறும்புனா சின்ன சின்ன தெரியும். அப்படி எறும்பு என்ன பண்ணுச்சு அப்படிங்களா, அப்படிப்பட்ட எறும்பானது, அதாவது தான் தன்னுடைய உணவு தேடலுக்காக, தனக்கு பசிக்குது இல்ல, எனக்கு பசிச்சது இல்ல, நான் சாப்பிடணும், நான் சாப்பிடணும் அப்படின்னா உணவு தேடணும்ல, அப்படி நான் உணவு தேடணும்ல, அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உணவு தேடுது, உணவு தேடிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு இனிப்பு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தூக்கிட்டு போயிடுது, தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது அந்த எறும்பு தூக்கிட்டு போயிட்டு இடையே ஒரு விரிசல் வருது, அதாவது லைட்டா ஒரு விரிசல் இருக்கு, அதை கடந்து போகணும், எறும்பால கடந்து போகணும். அது கடக்கலாம வேணாமா அப்படின்னு யோசிக்குது, நான் தூக்கிட்டு போனா கீழே விழுந்துட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அந்த எறும்பு, ஒரு நிமிடம் இல்லை இரண்டு நிமிடம் யோசிக்குது அந்த எறும்பானது. பின்னர்தான் அந்த எறும்பு யோசிக்கிறது, நான் வைத்திருக்கின்ற அந்த தீனி இருக்குல்ல தின்பண்டம், அதை அந்த விரிசலில் போட்டு அதன் மீது ஏறி செல்கிறது, அதன் மீது ஏறி சென்று அந்த தூரத்தை அடைந்து விட்டது, அந்த விரிசலை கடந்து விட்டது. கடந்த பிறகு அந்த உணவை எடுத்து அந்த அது உண்ணுகிறது, எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படி யோசிக்கணும், அதாவது நமக்கு எப்பொழுதுமே நாம் சிந்திக்கின்ற மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த மாணவர்களே, அந்த எறும்பு நினைத்திருந்தால் இதை கடக்க முடியாது, இந்த விரிசலை கடக்க முடியாது என்று தூரம் போயிருக்கலாம், ஆனால் அதை எப்படி யோசிக்க வேண்டும், நான் சாப்பிடுவதற்கு எடுத்து விட்டதுதானே, நான் இதை போட்டது ஏறி செல்கின்றேன் என்று ஏறி கடந்து விட்டது. அந்த மாணவர்களே, கடந்தது, அதாவது எதனையும் கடந்து செல்ல வேண்டும், இன்பமோ துன்பமோ கடந்து போக வேண்டும், நல்லதோ கெட்டதோ கடந்து போட வேண்டும். நமக்கு இடையில் இடையூறுகள் வருகிறதா, இடையூறுகள் வருகிறது என்றால் அது இன்பம் என்ற ஒன்றை மட்டும் நாம் மனதில் நிறுத்திக் கொண்டு அதை கடந்து செல்வதற்கான அத்தனை வழிகளையும் நாம் பின்பற்ற வேண்டும். அந்த மாணவர்களே, அந்த மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த வாடுகின்ற இந்த நாட்களில் நீங்கள் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்ற மாணவர்களே, நான் ஏன் தெரியுமா சொல்லுகின்ற மாணவர்களே, பல்வேறு மனிதர்கள் நாட்டில் சாதித்த மனிதர்கள் பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்ந்த காலகட்டம் மிக சொற்பம் தான், மிக சிறிய காலகட்டம் தான் மாணவர்களே, அவர்கள் வாழ்ந்தது மிகச்சிறந்த மிக சிறிய காலகட்டம் தான். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தந்த பெரியாரம், உங்களுக்கு எல்லாம் அந்த பெரியார் யார் என்று தெரியும், பெரியார் யார் என்று தெரியும், பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொன்னேன், பேரறிஞர் அண்ணாவை பற்றி தெரியும், பத்தி கொண்டு கல்யாணம் சொல்லுவோம். நான் இந்த மூவர்களை பற்றி சொல்வதற்கான காரணம், வாழ்ந்தது பெரியார் மிகச்சிறந்த மிக அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதர்,
அதற்கு அடுத்தபடியாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா, அதற்கு அடுத்தபடியாக வாழ்ந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த மூவர்களை பற்றி சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை கணக்கிட்டு பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது அன்பு மாணவர்களே. அதாவது தன்னுடைய தந்தை பெரியாரை வந்துட்டு தன்னுடைய 94 ஆண்டுகள் வரை வாழ்ந்தார். அதாவது வாழ்ந்த காலகட்டத்தில் 94 ஆண்டுகள் 3 மாதங்கள் 7 நாட்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திற்கு செலவழித்திருக்கிறார்கள் அன்பு மாணவர்களே. அதுல பாத்தீங்க அப்படின்னா 820,000 மைல்கள் எங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும், 820,000 மைல்கள் சுற்றுப்பயணம் செய்தவர்தான் அந்த பெரியாரர்கள். அதை தாண்டி இந்த பூமியின் சுற்றளவு 33 மடங்கு. இந்த பூமியின் சுற்றளவை போல 33 மடங்கு இந்த உலகத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து சுற்றி வந்தவர் தான் அந்த பெரியார். அதை தாண்டி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா 21,400 மணி நேரம் சொற்பொழிவு, 21,400 மணி நேரம் சொற்பொழிவு. இந்த மக்களுக்கு என்ன செய்தி சொல்லு கொண்டு போடுமோ அதை மிக தெளிவா இந்த மக்களுக்கு சொல்லி காட்டியவர். ஆலய நுழைவு போராட்டம் கேரளாவில் நடத்துகிற அந்த மனிதர், எல்லோருமே கோவிலுக்கு சொல்ல வேண்டும், எல்லோரும் சமம் என்ற ஒரு கோட்பாட்டை நிறுத்த நல்ல மனிதர் தான் நமக்கு அந்த பெரியார். இங்க சாதி மதத்தால் நாம் பிளவுபட்டோம், சாதி மதமும் கடந்து நாம் வாழ வேண்டும், இந்த ஒற்றுமையை நிலைநாட்டியவர் தான் இங்கே நம்முடைய தந்தை பெரியார். எல்லோருமே சகோதரர்கள், இஸ்லாமா இருக்கட்டும், முஸ்லீம் இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்தவா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற மனநிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரனுடைய கோட்பாடு. அவர் தான் சொன்னார் நாம் எல்லோரும் சமம் என்ற மிக ஆணித்தரமான கருத்தினை மிக முன்வைத்தார். அப்படிப்பட்ட இந்த மனிதர் அந்த பெரியார் தான் இந்த சமத்துவம், நாம் எல்லாம் சமத்துவத்தை இங்கு விதைத்து சென்றவர், சமூக நீதி கோட்பாட்டினையும் இங்கு விதைத்து சென்றவர் அந்த பெரியார் அவர்கள். அவர் வாழ்ந்த காலகட்டம் 94 ஆண்டுகள். அப்படிப்பட்ட அந்த 4 அந்த நாட்களில் எண்ணற்ற சாதனைகள் புரிந்தார் அன் மாணவர்களே, அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டும். நான் அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் பிறகு அண்ணாவை பற்றி சொல்ல வேண்டும். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் வாழ்ந்தது வெறும் 59.4 ஆண்டுகள். அவருடைய பொது வாழ்வு எத்தனை ஆண்டுகள்? 35 ஆண்டுகள். கட்சி பணியாற்றியது 19.5 ஆண்டுகள். அவர் முதலமைச்சராக இருந்து வெறும் 22 மாதங்கள், வெறும் 22 மாதங்கள். இப்படி வாழ்ந்த இந்த மனிதர் எத்தனை நாடகங்கள் படைத்திருக்கிறார், எத்தனை திரைப்படங்களை படைத்திருக்கிறார், அதாவது இயக்கியிருக்கிறார். அதை தாண்டி அவருடைய நாடகங்கள் எத்தனை அரங்கேற்றப்பட்டிருக்கு. இந்த சமூகத்தில் அவர் தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு மிக முக்கிய காரணம் வகிக்கக்கூடியதான் பிறவிங்க ரெண்டா. நாம் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு என்று கூறி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய பிறவிங்க ரெண்டா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்தான், அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்களானால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய படிப்பு நீங்கள் பார்த்தீங்களா வெறும் 2 தான், 2வது மட்டும்தான் படித்திருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் 6 ஆண்டு காலம் சரிங்களா, அவர் வந்துட்டு இந்த கலைவாழ்வுன்னு சொல்லுவாங்க, கலைவாழ்வுனா திரைப்படத்துறையில் 6 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். இதுல 57 படங்கள் வந்துட்டு பாடியிருக்காரு, 262 பாடல்கள் பாடியிருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாடலுக்கு 500 ரூபாய் சம்பளம். ஆனா அவர் மொத்தமாக அவர் வாங்கிய சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா 130,000. 1,00,000 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்ல, ஆனா இன்னைக்கு அசால்ட்டா எல்லாமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிறேன் திரைப்படத்துறையில். ஆனா அன்னைக்கு அவருடைய வாங்கின ஒரு பாடலுக்கு 500 ரூபாய்னா கிட்டத்தட்ட ஒரு 260 பாடலுக்கும் 130,000 சம்பளம் வாங்கிக்கிறேன். இதுதான் அந்த மனிதர் வாழ்ந்த மிக குறுகிய காலகட்டம். வெறும் 29 ஆண்டுகள் வாழ்ந்து இத்தனை சாதனைகளை படுத்துவதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்படி மனிதர்கள் வாழ்க்கையில மிக சிறந்த சாதனைகள் படைப்பதற்கு நாம் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களைப் போல, அப்படிப்பட்ட மனிதர்களைப் போல நான் சொன்ன தந்தை பெரியாரை போலவும் அண்ணாவைப் போலவும் இப்பொழுது சொன்ன பட்டுக்கோட்டையார் போல இப்படி பல்வேறு மனிதர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட முதல்ல சொன்னீங்களா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அதுக்கு அடுத்தது ஏபிஜே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இளைஞர்களை கனவுகாணுங்கள் என்ற அந்த சொன்ன மனிதர், அப்படிப்பட்ட அந்த மனிதர். அப்படி பல்வேறு சாதனைகள் இந்த தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி அத்தனை மனிதர்களை போலவும் என் அன்பு மாணவர்களாகி நீங்கள் வர வேண்டும். பறக்கும் போது நான் வந்துட்டு ஒன்னு சொல்றேன் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மாணவர்களே. பறக்கும் போது மட்டுமே பறவைகள் கூட்டமாக செல்கின்றன, பறக்கும் போது மட்டுமே பறவைகள் கூட்டமாக செல்கின்றன, பிறகு ஒவ்வொரு பறவையும் அதன் அதன் வழியே தனியதான் இலை எடுக்கின்றன, விரும்பிய மரத்தை தேர்வு செய்து வசிப்பிடத்தை உருவாக்கிக் கொள்கின்றன. அன்பு மாணவர்களே, நீங்கள் இந்த கல்லூரி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீங்கள் நட்போடு நண்பர்களோடு கூடி
அன்போடு அதாவது நட்பு பாசமா இருந்துச்சு. ஆனா நீங்கள் இங்கிருந்து செல்லும் போது தனித்தனியா சென்றாலும் இவருடைய குறிக்கோள் என்ன? அதாவது கல்வி, இங்கிருந்து செல்லும் போது வேலை, அத்தனையும் இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசிரியர் பிறந்த மிக அழகாக நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருவாங்க. மாணவர்களே, அன்மாணவர்களே, ஆசிரியர்கள் தான் நமக்கு மிக முக்கியமானவர்கள். மாணவர்களே, அதாவது நமக்கு எப்பொழுதுமே மாணவர்கள் நீங்கள் ஒன்றை மட்டும் யோசித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு தாய் தந்தை போன்றவர்கள் என்ற கருத்தினை நீங்கள் ஆழமாக வைத்தீர்கள் என்றால் நாளைய வரலாற்றின் நம்பிக்கைகள் நீங்கள் தான். ஒண்ணு இல்ல, நான் முதல்ல சொன்ன திருச்சி மாவட்ட கலெக்டரா நீங்க வருவீங்கன்னு சொன்னேன், அது போல திருச்சி மாவட்ட கண்காணிப்பா வருவீங்கன்னு சொன்னேன், திருச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வருவீங்கன்னு சொன்னேன். ஆனா அத்தனை அதெல்லாம் வந்த பிறகு அப்பெல்லாம் வந்தீங்க அப்படின்னா யாருக்கு பெருமை? உங்களுக்கு பெருமை, உங்க குடும்பத்துக்கு பெருமை, அதை தாண்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர்களுக்கு பெருமை. மாணவர்களே, நான் நிறைய முறை சொல்லிக் கொள்வேன், நீங்கள் ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் மிக சாதனை படைக்க வேண்டும் புத்தகங்கள் வாசிக்கணும் சொல்லுங்க, இதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களே, நீங்கள் அடுத்து என்னவாக வேண்டும்? அந்த மாணவர்களே, நீங்கள் அடுத்து என்னவாக வேண்டும் என்பதை நாளும் எழுந்திருக்கும் போது உங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த எண்ணம் உங்களை சாதனையாளராக மாற்றும் சரிங்களா? அப்படிப்பட்ட அப்படி அதை மாற்றும். ஏன் தெரியுமா? என்னுடைய வாழ்நாளில் நான் செய்தி மட்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு வாழ்நாளை விட நான் மிகப்பெரிய ஆற்றலாம் இல்லை. நான் சொல் இந்த உன்னுடைய சக காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கு நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ, அதாவது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ, உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உங்களை மிகச்சிறந்த மனிதராக மாற்றும். ஆம், உங்கள் எண்ணங்கள், உங்கள் எண்ணங்கள் அதாவது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான், அதாவது நான் என்னவாக போகிறேன், நான் என்னவாக போகிறேன், நான் ஒரு ஆசிரியராக மாறப்போகிறனா, அல்லது நான் கலெக்டராக மாறப்போகிறேனா, அல்லது மாவட்ட கண்காணிப்பாளராக ஆகப்போகிறனா, அல்லது இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராகவும் அல்லது பிரதம மந்திரியாகவும் இந்திய குடிமகனாகவும் ஆகப்போகிறேனா, அல்லது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக போகிறேனா, இதையும் உங்கள் கைகள் தான் இருக்கிறது. கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றால் உங்கள் கனவுகள் மிக ஆழமாக இருக்க வேண்டும். கனவுகள் ஆழமாக இருக்க வேண்டும் என்றால் கனவுகள் என்பது உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் கனவுகள். உங்கள் எண்ணங்களை மிக தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். என்னால் முடியும், என்னால் முடியும் என்று நம்பிக்கை மட்டும்தான் உங்களை சாதனையாளராக மாற்றும். என்னால் முடியும், என்னால் முடியும், நான் முடிப்பையா, நான் சாதிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லணும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அந்த இதுவா, என்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடியாது என்று சொல்வது முட்டாள்கள் வார்த்தை, முடியும் என்று சொல்வது அறிவாளிகள் வார்த்தை. அந்த மாணவர்களே, எப்பொழுதுமே என் மாணவர்களை நீங்கள் அறிவாளிகளாக இந்த சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதை நான் நீங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு மாணவர்களே, கடைசியாக ஒன்றை மட்டும் நீங்க சொல்லிக்கொண்டு நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்ற அன்பு மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டாக்டர் ஏ.கே.சி. அப்துல் கலாம் பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா? சொல்லிக் கொடு சொன்னேன். ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றத பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பாருங்க. அதுல ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்திக்கு ஒளிவிடுப்பதனால் அதற்கு இழப்பு ஒன்றும் இல்லை. ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்திக்கு ஒளிவிடுப்பதனால் அதற்கு இழப்பு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். யார் மெழுகுவர்த்தி என்பது மாணவர்களாக உங்கள் சாய்ஸ் விட்டுல, உங்கள் சாய்ஸ் யார் இதுல, அதாவது மெழுகுவர்த்தி அப்படின்னா ஆசிரியர்கள் தான் இங்கே மெழுகுவர்த்தியாக இருக்கக்கூடியவர்கள். அன்பு மாணவர்களே, இந்த ஆசிரியர்கள் நாங்கள் இருக்கின்றோம் அல்லவா, நாங்கள் தான் இங்கே மெழுகுவர்த்தியாக இருந்து கொண்டு உங்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு மாணவர்களே, நீங்கள் எப்பொழுதுமே எங்களையும் மறக்கக்கூடாது, இந்த கல்லூரியையும் மறக்கக்கூடாது. நாம் இந்த கல்லூரிக்கு வந்திருக்கும் என்றால் இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் நாம் மிகப்பெரிய பங்கு வகிக்க வேண்டும். அன்பு மாணவர்களே, இங்கிருந்து நம்முடைய ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து அன்பு மாணவர்களே நீங்கள் மிகச்சிறந்த உயரத்துக்கு செல்லும் போது நாங்கள் எங்களுடைய அன்பு பேராசிரியர் பெருமைகள் இருக்கின்றார்கள். கோகிலா சத்யா போன்றவர்களாம் என்னுடைய அன்பு சகோதரிகளாகவும் இன்று உங்களிடத்திலே பேராசிரியர் பெருமைகளாகவும் இருக்கிறார்கள். அவருடைய வளர்ச்சி எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் அவருடைய வளர்ச்சிகள் எல்லாம் அவர்கள் இந்த வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி மிக அபரிதமா இருக்கும். அவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசாமங்கள் சொல்லிக் கொடுத்ததுதான், நீங்கள் நல்லாக நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வர வேண்டும், இந்த மாணவர்களுக்கு நல்லதையே போதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த மாணவர்களுக்கு நல்லதையும் கற்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்னுடைய ஆசிரியர் பிறந்தவர்கள். நீங்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எனக்கோ சகோதரி சத்யாவுக்கோ கோவிலாவுக்கோ அல்லது இங்கே அண்ணன் விராட்சி போன்றவர்களுக்கோ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அப்படி எங்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதுதான் நாங்கள் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த இளம் வயதில் என்னையும் அங்கு அழைத்து என்னையும் இந்த நல்லது வாய்ப்பினை முதல் முறையாக நான் இங்கு நலத்தீவு சீனிவாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாமல்லபுரத்தில் வேலை பார்த்து வந்திருக்கின்ற இந்த முதல் முறையாக இங்கு நான் பணியிடுகிறேன். இப்படி இந்த காலகட்டத்தில் இந்த முதல் முறையாக இங்கு அழைத்த என்னுடைய அன்பிற்குரிய உங்களுடைய பேராசிரியர் திருந்தகை, உங்களுடைய பேராசிரியர் திருந்தகை சத்யா அவர்களுக்கும் கோகிலா அவர்களுக்கும் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் நான் மிகச்சிறந்த அன்றையினை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ஐமான் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாகத்திற்கும் தமிழ்த்துறை தலைவர் முனைவர் சத்யா அவர்களுக்கும் இந்த இணைய வழியே இவ்வளவு நேரம் காத்திருந்து கேட்ட அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருந்த அனைத்து பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இடம் சாரி நன்றி வணக்க போறவர்கள் நன்றி. எண்ணங்களை எண்ணிக்கையாக்காமல் எண்ணியபடியே அவற்றை செயலாக்குபவள், நல்லெண்ணத்தை விதைத்து புகழை அறுவடை செய்தவர் இவர், அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நிரூபித்தவர் இவர். ஆம், நம் சிறப்பு விருந்தர். நாளைய வரலாற்றின் நம்பிக்கைகள் எனும் தலைப்பினில் இன்று நம் கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முனைவர் பா மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது சிறப்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கேக்குதுங்களா சார்? நன்றி கூறும் நேரம் இது. நினைப்பதை எண்ணங்களாக்கி, எண்ணங்களை உணர்வுகளாக்கி, உணர்வுகளை வரிகளாக்கி, வரிகளை வலுவாக்கி, வலிமையை அற்புதமாக்கி, அற்புதங்களை தமிழாக்கி, இத்துணை மணித்துளிகள் நம்மிடம் தமிழமுது படைத்த நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் பா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அழகான கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு உறுதுணை புரிந்த எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுகாஷினி எர்னஸ்ட் அவர்களுக்கும், எம் கல்லூரியின் இயக்குனர் எம் ஷாகுல் ஹமீத் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறோம். மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கேற்று பயன்பெற்ற கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் ஊடக நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சிருச்சுங்க சார்? ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். மாணவிகள் கவனத்துக்கு பின்னூட்ட படிவம் அனுப்பிச்சிருக்கோம், நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்றிதழ் வந்துருப்பா. சீக்கிரம் உள்ள வந்து போட்டோ அடிக்காங்க சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே.